அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இன்றைய காணொலியில ஏழாம் வகுப்போட எட்டாவது ஏழின் செயல் பகுதியாகிய அறம் என்னும் கதிர் என்னும் செயல் பகுதியை தான் பார்க்க போறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். ஏழாம் வகுப்போட எட்டாவது இயலின் இரண்டாவது செயல் பகுதி அறம் என்னும் கதிர். இந்த செயல் பகுதியை தான் பார்க்க போறோம். ஆசிரியர் பத்தி பார்க்கலாம். முனைப்பாடியார், திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமண முனிவர். இவர் சமணத்துடைய சமண சமயத்தை சார்ந்த ஒரு புலவரும் கூட. இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டுல பிறந்ததுனால அவருக்கு திருமுனைப்பாடியார் யார் என்பதை அந்த வார் என்பது மரியாதை விகுதி. இவருடைய இயற்பெயர் தெரியல, ஒரு ஊர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு திருமுனைப்பாடி அப்படிங்கிறது. இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்த புலவராக இருக்கிறாரு. இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. அப்ப அறநெறி சாரம் இயற்றப்பட்டது 13ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவர் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களை கொண்டது. அது என்ன அறநெறி சாரம்? அறம்னா நமக்கு தெரியும், நல் விஷயங்கள், நல் ஒழுக்கங்கள், நற்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி. நெறி என்றால் வழி, பாதை அப்படிங்கிறார். சாரம் என்பது ஒட்டுமொத்த ஒரு நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரம் என்றால் கருத்து, மைய கருத்து. இப்போ ஒரு பழத்தோட சத்து எங்க இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பழத்தை சாறு பிழையிறப்ப அந்த பழத்தோட பயனை முழுமையாக நம்மளால வெளியில் எடுக்க முடியும். அந்த சாரம் அப்படிங்கிறது உட்கருத்து. அறநெறிகளை, நல் வழிகளின் உட்கருத்துக்கள் அனைத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, தொகுத்து கொடுத்துருக்காங்க. அறநெறி சாரம், அறநெறி சாறு அப்படின்னா அதோட எக்ஸாக்ட், அதோட பயன் முழுமையா. எதையுமே மிச்சம் வைக்காம ஒரு பழத்தை அப்படியே அரைச்சு அதுல இருந்து என்ன பண்றாங்க, சாறு எடுக்கிறப்ப அந்த சத்து அவ்வளவு அந்த சாறுல இறங்கியிருக்கும் இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க, அந்த அறநெறி சாரம் என்னும் நூல்ல அறக்கருத்துக்களோட சாறு பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம். 225 பாடல்களை கொண்டது இந்த நூல். அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. 225 பாடல்கள் கொண்ட நூல் இருந்து 15ஆவது பாடல் தான் நம்ம இப்ப பார்க்க போற இந்த பாடல். நுழையும் இந்த பாடலின் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். அதனாலதான் அவை சொல்றாங்க இளமையில் கல் என்று. ஏன் முதுமையில கற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பலாம். இளமை பருவம் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா கிரகித்துக் கொள்ளக்கூடிய பருவம் அது. பசுமரத்தில் ஒரு ஆணி அறையும் போது அந்த ஆணி எவ்வாறு உள்ள இறங்குமோ அது போல இளமை பருவத்துல நான் பார்த்து, நான் படித்து, நான் அறிந்து உணர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அப்படி நமது மனதுல ஆழமாக பதிஞ்சிரும். அதனாலதான் கல்வி கற்பதற்கு உகந்த பருவம் இளமை பருவத்தை சொல்றாங்க. இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் கல்வி என்பது மதிப்பெண் வாங்குறது மட்டும்தான், படிக்கணும், படிச்சு முடிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கிட்டா கல்வியில் சிறந்தவன் என்று நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது கிடையாது. கல்வி என்பது கற்றல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கத்துக்கலாம், எது வரைக்கும் கத்துக்கலாம், பார்ப்பது அனைத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கருவறையிலிருந்து கல்லறை வரையிலான கற்றல் தொடர்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த கல்வி அப்படிங்கிறது வெறும் பாட புத்தகங்கள், ஏட்டுச்சுவடிகள் மட்டுமல்லாத நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். இளம் வயதுல கத்துக்கிறதுதான் நம்ம முதுமை வரைக்கும் இல்லையா. அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றினை அறிவோம். அறநெறிகளை எப்படி கத்துக்கணும், எதெல்லாம் அறநெறிகள் அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம இங்க உழவு தொழிலோட ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், விளை விதைக்கிறது அந்த நிலத்துல வந்து என்ன பண்ணுவான், முதல்ல எடுத்த உடனே நிலத்தை பண்படுத்துவான். விதை நடுறதுக்கு முன்னால ஏற்கனவே போய் பொட்டக்காடா இருக்க இடத்துல போய் அப்படியே விதையை போட்டுற முடியாது. அந்த நிலத்தை முதல்ல பண்படுத்துவான் இல்லையா. உழுகு உழுது அந்த கீழே உள்ள நல்ல வளமான மண்ணெல்லாம் மேலே கொண்டுட்டு வந்து அதுல நீர் பாய்ச்சி அந்த மண்ணை முதல்ல தயார்படுத்துவான் இல்லையா. நம்மளும் நம்ம நற்பண்புகளை கத்துக்கிறது மூலமாக நம் மனதை பண்படுத்த முடியும். அடுத்துல அதுல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதுல விதை போடுவான். விதை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத செடிகள் ஆகிய களைகள் எல்லாம் பறிச்சு எறியுவான். அதுக்கப்புறம் அந்த செடிகள் இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீர் பாய்ச்சுவான், உரம் வைப்பான். எல்லாம் பண்றப்பதான் அந்த பல அந்த பயிரானது முழு பலனை தரும். நாமளும் அப்படிதான். அறநெறிகளை எப்படி கத்துக்கணும், இள வயதிலே கத்துக்கணும். எதெல்லாம் அறநெறிகள், அறப்பண்புகள்? அடுத்த கேள்வி வரும்.
அது எல்லாத்தையுமே அந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க உருவகமா அமைஞ்சிருக்கு. இதுதான் அது ஓமையை நம்ம பார்த்திருக்கோம், கடந்த வகுப்புல ஓமையினி பார்த்தோம். இது போல் அது இருக்கு அப்படின்னு சொன்னா ஓமையினி இல்லையா? இல்ல இல்ல, இதுவே அதுதான், ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அது உருவகம். அந்த வகையில இந்த பாடல் முழுக்க முழுக்க உருவக அணையில அமைஞ்ச பாடல். ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூள் சிறுகாலை செய் அப்படிங்கிறாங்க முனைப்பாடியாரோட பாடல். முதல் முழு பாடலையும் பார்த்தாச்சு. இப்ப ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கமா பார்க்க போறோம். இன் சொல் விளைநிலமாக, இந்த எது தர்மா அந்த பயிர் விளையக்கூடிய நிலம் எது தர்மா? இன் சொல், இனிமையான சொற்கள் அப்படிங்கிறதா விளை நிலம். இன்சொல் எனக்கூடிய விளை நிலத்துல ஈதல் என்னும் விதையை போட்டு, வித்து என்றால் விதை. நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்சொல்லை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த பாடலோட அறப்பண்புகளை உழவு தொழிலோட ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படி பாக்குறப்ப எது விளை நிலம்? வயல். எது விளை? விவசாயம் பண்ணா வயல் வேணும் இல்லையா? அப்ப வயல் எது அப்படிங்கிறப்ப இன்சொல் தான் வயலாம். நம்ம பேசக்கூடிய இன்சொல் இருக்கு இல்லையா, அதுதான் வயல். எவ்வளவுக்கு எவ்வளவு இனிமையான சொற்களை பேசுறோமோ அந்த அளவுக்கு அந்த நிலத்தோட அளவும் நீளமும் பெருகிக்கிட்டே போகும். அப்ப இன்சொல் என்னும் விளை நிலத்துல இதை விதையா போடுறது. ஈதலே வித்தாக, ஈதல் என்றால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை, இல்லாதவர்களுக்கு கைமாறு கருதாமல் கொடுக்கக்கூடிய பண்புதான் ஈதல் அப்படிங்கிறாங்க. ஈதல் என்றது ஒருவருக்கு இல்லாத ஒருவருக்கு ஒன்றை கொடுத்து உதவுதல், அதுதான் ஈதல் அப்படிங்கிறாங்க. அந்த ஈகை பண்பு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்பை விதையா போடுறாங்க இல்லையா. இன்சொல் என்னும் விளை நிலத்தில் ஈகை என்னும் பண்பை விதையாக போட்டா என்னாகும்? அந்த பையன் அந்த விதை வந்து முளைச்சு வர ஆரம்பிக்கும். அப்போ இடையில நல்ல விதைகள் மட்டும் முளைக்காது இல்லையா, கலைகளும் வளரும் இல்லையா. அப்ப கலைகளாக எது வளரா? வன்சொல் என்னும் கலை வளர்ந்திருக்கிறது. நம்ம இன்சொல்ல மட்டும் பேசுறோம், நம்ம பேசக்கூடிய சொற்கள் வெறும் இனிமையான சொற்கள் மட்டுமா பேசிட்டு இருக்கோம்? கண்டிப்பா இல்ல. பெரும்பாலான சொற்கள் வன் சொற்களாக இருக்கு. வன் சொற்கள்னா வன்மையான சொல், பிறர் மனதை துன்பப்படுத்தக்கூடிய சொல், பிறரை அவமானப்படுத்தக்கூடிய சொற்கள், பிறரை காயப்படுத்தக்கூடிய சொற்கள் ரொம்ப எளிதா பேசி போறோம் இல்லையா. அந்த சொற்களை தான் இங்க கலை அப்படிங்கிறாங்க. பொதுவா வயல்ல கலை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா அது நல்ல செடியையும் அழிச்சிடும். அதே போல்தான் இந்த வன் சொல் அப்படிங்கிற கலை வந்து நம்மளது நல்ல பண்பை அழித்து விடலாம். கடுமையான சொற்களை பேசுறவங்களோட யாருமே நட்பா இருக்க முடியாது இல்லையா. உறவினர்கள் யாரும் நட்பு பாராட்ட மாட்டாங்க, உறவு பாராட்ட மாட்டாங்க. அதனால இந்த வன்சொல் என்னும் கலையை பறித்து அதை கட்டி தூர தூக்கி போட்டலாம். இப்ப நம்ம என்னதான் வளர்த்துக்கணும்? இன்சொல் அப்படிங்கிற பண்பை வளர்த்துக்கணும், ஈதல் அப்படிங்கிற பண்பை வளர்த்துக்கணும், வன்சொல்லை நீக்கி விட வேண்டும். சரி, இப்ப இன்சொல்லை விளைநிலமாக்கியாச்சு, ஈகை பண்பை விதையா போட்டாச்சு, இடையில இடையில வரக்கூடிய அந்த வன்சொல் ஆகிய கலையை களைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எரு போடணும் இல்லையா. எரு என்றால் உரம் என்றார். இந்த பயிர் நல்லா வளரும்னா உரம் போடணும், எரு போடணும். அந்த எரு எது? வாய்மை அப்படிங்கிறாங்க. வாய்மை என்றால் உண்மை. வாய்மை என்னும் பண்பை எருவாக போட்டு வாய்மை எருவட்டி. அடுத்து அன்பு என்னும் நீரை பாய்ச்ச வேண்டும். அன்புதான் நீர். ஒரு பயிர் வளர்றதுக்கு நீர் முக்கியம். அந்த நீராக இங்க அன்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அன்பு என்னும் நீரை பாய்ச்சி இதெல்லாம் பண்ணனா அறம் என்னும் கதிரானது விளையும். அறக்கதிர் ஈன அப்படிங்க. ஈன என்றால் பெற்றெடுக்க என்று. அந்த வயலானது அறம் என்னும் கதிரை ஈன்று கொடுக்கும், பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அறக்கதிர் ஈனவோர் பைங்கூழ் அப்படிங்கிறாங்க, பசுமையான தானியம். சிறுகாலை செய் என்றால் வயல். எப்படி அந்த வயல்ல அந்த பயிரானது தளித்து வளருமோ அதுபோல நற்பண்புகளானது நமது உள்ளத்தில் வளரும். என்ன பண்றப்போ? இன் சொல்ல பேசி ஈதல் பண்பை வளர்த்து கொண்டு வன் சொல்லை நீக்கிவிட்டு வாய்மையோட வாழ்ந்தா அன்போட எல்லாரோடையும் இணைந்து இருக்கும் போது அறமாகிய கதிர் அறப்பண்பு நம்மள் வளரும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்ய வயல் அப்படிங்கிறது நம்ம மனசு இல்லையா. இந்த மனசுல இன்சொல் ஈதல் வாய்மை அன்பு அறம் ஆகிய பண்புகள் எல்லாம் ஒருங்கா சேரும் போது இந்த மனிதன் தலை சிறந்த மனிதனாக உலகத்தாக கொண்டாடப்படுவான் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன் இல்லையா. மீண்டும் ஒரு முறை பாடலை பார்த்தலாம். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூள் சிறுகாலை செய் அப்படியா. செய் என்றால் வயல். அந்த வயல் எப்படி பசுமையான அந்த கதிர்களை நமக்கு தருகிறதோ அது போல இந்த நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது நல்ல மனிதர்களாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிறது அறநெறி சாரம். இந்த அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் முனைப்பாடியார்.
விதை. ஈன என்றால் பெற, நிலம் என்பது நிலம் அப்படிங்கிறாங்க. கலை என்பது வேண்டாத செடி. பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். வன் சொல்லாக அவங்க எதை சொல்றாங்கன்னா கடிய சொற்கள், கடுஞ்சொற்களை தான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கலையா இருக்கக்கூடிய வன் சொற்களை நீக்கிவிட வேண்டும் என்கிறார்கள். இந்த செயலோட இறுதியில ஒரு பயிற்சி பகுதி இருக்கு. நம்ம எப்பவுமே தேர்வு நோக்கில படிக்கிறப்போ அந்த பயிற்சி பகுதிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அந்த பயிற்சி பகுதியை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தலாம். காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார் அப்படிங்கிறப்போ, காந்தியடிகள் எப்போதும் வாய்மையே பேசினார். வாய்மைனா உண்மைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையே பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் அப்படிங்கிறாங்க. இன்சொல் அப்படின்னா அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அறக்கதிர். அறமாகிய கதிர், கதிர்னா அந்த நெல் மணி வரும் இல்லையா, அந்த இலையோட அதுதான் நெற்கதிர் அப்படின்னு. போய் வயல நெற்கதிர் விளையும், நம்ம மனசுல அறமாகிய கதிரானது வளர்ந்து செழித்து வளரும் அப்படிங்கிற. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்ப, இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. இளம் பருவம் முதுமை பருவம் அப்படின்னு சொல்லி அவங்க விளை நிலம் எது அப்படிங்கிறாங்க. அந்த பாடல் எதை பார்த்தோம், இன்சொல்லே விளை நிலமாக. அப்ப எது விதை, ஈகையே வித்தாக. வித்து என்னாலும் விதைனாலும் ஒண்ணுமா மறக்க கூடாது இல்லையா. அடுத்தது எது கலையா, வன்சொல் களை கட்டு. வன்சொல் என்னும் கலையை கட்டி கலற்றி என்ன பண்ணலாம், தூக்கி வீசிடலாம், பறிச்சு தூக்கி போட்டுடலாம். அடுத்தது எது உரம், உரம்னாலும் எருனாலும் ஒண்ணுதான் இல்லையா. அப்போ வாய்மை எருவட்டி அப்படின்னு சொல்லி போட்டோம். வாய்மை என்னும் உரத்தை போட்டா அன்பு என்ன, வாய்மை என்னும் உரத்தை போட்டு அன்பு என்னும் நீரை பாய்ச்சினால் அறம் என்னும் கதிரானது பயனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ரொம்ப அழகான பாடல். மாணவர்கள் கற்றதோடு இல்லாமல் அந்த கற்றதன்படி வாழவும் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல் இது. இந்த பாடல் படி எல்லாரும் இந்த முனைப்பாடியார் சொன்ன மாதிரி எல்லாரும் வாழ்ந்தா இந்த உலகம் எவ்வளவு அருமையாக இருக்கும் இல்லையா. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த கணல்களை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த கணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ரி பதிவிடுங்கள். இந்த கணல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.